சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. வணக்கம், என் பேர் விஜய். நான் இப்போ எழுதின ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்து கனரா பேங்க்கில் வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கு. இது எங்கள் அப்பா அம்மா. நான் இந்த சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் ஜூலை மிடில் ஜாயின் பண்ணேன். அதுக்கடுத்து அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன். அதுக்கடுத்து ஃபைனலாக போன வருஷத்தில் எழுதின ஐபிபிஎஸ் கிளர்க்கில் தான் வந்து ஃபைனலி எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிடச்சிருக்கு, மீன்ஸ் எனக்கு ஏஜ் வந்து 27 முடிய போகுது. நான் ஒரு 22லேருந்து எழுதுறேன்னு நினைக்கிறேன். பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லை, பொதுவாக நான் படித்தது வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிஇ. ஸோ அப்போருந்தே வந்து ஏரோநாட்டிக்கலில் வந்து அது சம்மந்தமாக ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, அப்புறம் சிஏபிஎஃப், சிஆர்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸு, சிஜிஎல் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் நான். பட் ஆனால் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து 23 ஏஜ் பார் ஆயிடுச்சு, அதனால் அது கிளியர் பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்து சென்ட்ரல் எக்ஸாம்ஸும் எழுதிட்டு இருந்தேன், அட் த சேம் டைம் வந்து பேங்க் எக்ஸாமும் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். பட் அவ்வளோ நாளாக வந்து என்னால் பேங்க் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியல. ஸோ 600 ஃபீஸ் அப்போவே, ஸோ இப்போவும் அவ்வளோதான். அப்போருந்து என்னால் அப்ளைவே பண்ண முடியல. ஸோ ஃபீஸ் கட்ட முடிகிற எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி கிளியர் பண்ணலான்னு சொல்லி அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் படிக்கணும் அது எல்லாமே வந்து படித்து இது பண்ணிட்டுருந்தேன். பட் ஆனால் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜில் தான் சரி ஓகே கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் அடித்தோம் அப்படின்னா எல்லாருமே அந்த நேரத்தில் சொல்லிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் அடித்தேன் எழுதுனேன்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பட் நான் என்டர் ஆகும்போது என்னவோ தெரில, அப்போவே நல்ல காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேங்கிங் செக்டரில் வந்து ரொம்ப காம்படிஷன் ஹையாக இருந்த டைம் தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். நான் பேங்கிங்கில் மட்டும் படிக்க ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 3 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்போ நான் பேங்கிங் ட்ரை பண்ண ஆரம்பிச்சினோ அது வரைக்கும் என்னால் வந்து படிப்பை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் எல்லாமே பண்ண முடிஞ்சுது. பட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலையினால் நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் எதுவும் பண்ண முடியும். எங்கள் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வீடு வந்து ஒரு சின்ன வியாபாரத்தை நம்பி தான் இருந்தது எங்கள் வீடு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த நேரத்தில் வந்து சில பல காரணத்தினால நான் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு. ஸோ அப்போ வேலைக்கு போயிட்டே நான் பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். ஸோ எழுதிட்டு இருக்கும்போது அப்போருந்து ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை பண்ணிகிட்டு இருந்தாலுமே வந்து படிக்கிற நேரங்கிறது ரொம்ப கம்மியாக தான் எனக்கு கிடைக்கும். நான் திருப்பூர் ஃபஸ்ட்டு அதை சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற நிறையா வேலைகள் இருக்கும். திருப்பூர்னாலே வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டு. ஸோ அதில் இருக்கிற ஒரு எல்லா செக்டார்ஸ்லையுமே நான் வேலை பார்த்துருக்கேன். வாஷிங்டன் சொல்லுவாங்க, கம்பெனி, குடோன், அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஸோ வேலை பார்க்குறப்ப எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தை வச்சு தான் நான் வந்து பேங்கிங்கு நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னால் வந்து முழுசாக பேங்கிங்க்கு படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், ரிப்பீட்டடாக வந்து அதை செய்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ என்னால் அவ்வளோ எஃபோர்ட் அவ்வளோ நேரத்தில் அந்த எஃபோர்ட் போட்டதில் என்னால் எதுவுமே கிளிக் ஆகவே முடியலை. சொல்லப்போனால் ஒரு 2 பேக் வந்து எஸ்பிஐ கிளர்க் எழுதினப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் வந்து கிட்டத்தட்ட கிளியர் பண்ணுற லெவலுக்கு இருக்கேன். ஃபிலிம்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு இருந்தேன். பட் ஆனால் என்னால் அதில் வந்து மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து போயிடுச்சு 2 பேக். ஸோ ரொம்ப ஃபெட்டப்பாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஆர்மி அந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் எழுதும்போதுலேருந்தே சரி ஒவ்வொரு முறையுமே வந்து ஃபிட்டப் ஆகி தான் வந்து நான் மேலே எழுந்து வாங்கினேன். ஸோ அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல வந்து அந்த வேலையை விட்டுட்டு தான் நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஒரு 3 அங்கே வேலை பார்த்துருந்தேன். ஸோ அங்கே வந்து உடனே வேலையை வந்து விட்டுட்டு தான் நான் அடுத்து படிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது ரொம்ப தயக்கமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கடுத்து நான் அதை பண்ணவும் செஞ்சேன். அப்புறம் விட்டு ஒரு வேலைக்கு போவேன், இன்னொரு வேலைக்கு போவேன், ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு.
போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரிலிம்ஸையும் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்பிபிஓ ஆகட்டும் ஐபிஎஸ் பிஓ ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நான் வந்து மெயின்ஸ் எழுதுனேன். பட் ஆனால் எந்த மெயின்ஸுமே என்னால் கிளிக் பண்ணவே முடியல. 2019 எதுவுமே என்னால் கிளியர் பண்ணவே முடியல. கரெக்டாக ஜூலை, போன வருஷம் ஜூலை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி எல்லாமே வந்து லைஃப்பில் முடிஞ்சு போன மாதிரி தான் இருந்துச்சு சொல்லப்போனால். என்னால் எதுவுமே கிளியர் பண்ணவே முடியலை, எந்த எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ண முடியல. ஸோ எப்பவுமே ஒரு வேலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். ஸோ அந்த வேலையில் உண்மையாக இருக்கும்போது படிப்புக்குன்னு நான் ஒதுக்குற டைம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்னால் ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு வந்து கரெக்டாக 27 ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன வருஷம் ஜூலை எப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ தான் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனும் ரொம்ப பேடாக தான் இருந்தது. பட் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு டெசிஷன் நான் எடுத்தே ஆகணும். ஸோ அப்போ எடுத்து நான் ஜாயின் பண்ணதான் சுரேஷ் இன்ஸ்டியூட். அப்போது என்னோடய சிஸ்டர் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கும்போது அப்போது நான் படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி படி கண்டிப்பாக வேணும் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னால் ஒரு பிக் டெசிஷன் மாதிரி இருந்தது, டக்குன்னு எப்படி நம்ம வேலை செஞ்சுட்ருக்கிறது விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு. பட் ஆனால் இந்த ஒரு ஃபைனலாக இந்த டெசிஷன் நான் எடுக்கலை அப்படின்னா லைஃப் வந்து இருக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. பட் ஆனால் அந்த பயத்தில் தெளிவான முடிவு எடுக்கணும்னு சொல்லி தான் நான் சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்பவே ஒரு ஜாயின் பண்ண வரும்போதே நான் நம்பி வந்தது ஒன்றே ஒன்று தான், இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறோம், அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரில் கண்டிப்பாக நம்மளை வந்து, நான் சொல்லிட்டு வந்தது அதுதான், ஒரு 6 எனக்கு டைம் வேணும், நான் வேலை பார்த்த இடத்துலையுமே சரி நான் சுற்றி இருக்கவங்க என்கிட்ட வந்து விசாரித்தப்ப ஏன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி முடிவு எடுக்கணும், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போதுமே எனக்கு ஒரே நம்பிக்கையாக வந்து நான் வந்தேன். திருநெல்வேலி வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்னோடய இன்னொரு தப்பும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் எப்போவுமே ஒரு எக்ஸாம் நடக்கும்போது வந்து இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம், இந்த எக்ஸாம் தான் நமக்கு ஃபைனல் அப்படின்னு நினச்சி பண்ணது என்னோடய மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு எக்ஸாம் அடிக்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா சொல்ல வரேன், நான் அட்வைஸ்லாம் பண்ணல, எனக்கு நான் பண்ண தப்பு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம்னு நினைக்கணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியர் கட்டாக முன்னாடியே, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்பவும் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானாக தான் கண்டிப்பாக போடணும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா அவ்வளோதான் அப்படின்னு என்றைக்குமே நினச்சிடவே கூடாது. நான் எனக்கு இவ்வளோ நாள் எக்ஸ்டர்ன் ஆனது காரணம், சுற்றி இருக்கிற எக்ஸ்டீரியர் ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் சரி, நான் எனக்குள்ளே நான் வந்து அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு முடிவை ஒவ்வொரு மட்டும் எடுத்தனால தான் நான் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலைன்னா கொஞ்சம் ஃபெட்டப் ஆகி எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அது வந்து நான் பண்ண தப்பு. ஆனால் சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த தப்பு நான் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு நான் முடிவு பண்ணது அதுதான் ஃபஸ்ட் டைம் லாங் டேர்ம் பிளானாக நான் போட்டது, 6 நான் வேலை வாங்குவேன் அப்படின்னு நான் போட்டது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி நினச்சதே இல்லை, இந்த எக்ஸாம் எழுதியிருக்கோம் இந்த எக்ஸாம்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி நினச்சேன், ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான் போனோம். இந்த 2019 எழுதுன எல்லா ப்ரிலிம்ஸுமே நான் கிளியர்டு, ஐபிஎஸ் பிஓ தவிர்த்து எல்லாமே கிளியர் பண்ணேன். ஆனால் எதுலேயுமே கிடைக்கல. ஐபிஎஸ் கிளர்க்லாம் கடைசியாக இப்போது ரிசல்ட் வந்திருக்கு. அதுவும் அது கிடைக்கிறதுக்குள்ளே ரொம்ப, இப்போது நான் முடிவெடுத்து அங்கே வந்தாலுமே அங்கே வந்து என்னால் 3 தான் என்னால் வந்து, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தன் வந்து எதுவுமே விட்டுட்டு நம்ம சம்பாதிச்சிட்ருக்க ஒரு ஆள் வந்து இன்னொரு இடத்துல போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு இது வேணும். அதுக்கு வந்து டோட்டலாக சொல்லப்போனால் நான் மட்டும்தான் எதுவும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல, கூட இருந்தவங்க அத்தனை பேரும் சொல்ல வரேன். எங்கள் அப்பா அம்மாலேருந்து ஆரம்பித்து என்னோடய சிஸ்டர் அவங்க ஃபேமிலி அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் எங்கெல்லாம் போய் இருந்தனோ இந்த டயத்துக்குள்ளே நான் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போயிருந்தனோ இந்த ஷார்ட் டியூரேஷனில் அவங்கள பற்றி மொத்தமாக விவரமாக சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ நான் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 10% சொல்லிக்கலாம், என்னோடய பங்கு ஒரு 10% எடுத்து சொல்லிக்கலாம். மித்த 90% எல்லோரும் சுற்றி இருந்தவங்க எல்லாம் தான், ஃபினான்ஷியல் ஆகட்டும் கூட அந்த சப்போர்ட் ஆகட்டும், அவங்க பண்ண அளவுக்கு இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஏதோ ஒன்று கேட்டிருப்போம் வச்சுருப்போம் ஒருத்தர் ரெண்டு பேர்னு சொல்லலாம், ஆனால் சுற்றி இருக்க அத்தனை பேர் ஹெல்ப் பண்ணது அப்படின்னா என் லைஃப்பில் அது மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் திருநெல்வேலி வந்து அந்த 3 வரையும் ஓரளவுக்கு கண்டினியூஸாக என்னால் என்ன எல்லோரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு காமனான ஒரு பர்சனாக எது எந்த கவலையும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுது. பட் அதுக்கடுத்து என்னால் முடியல, அதுக்கடுத்து ஃபினான்ஷியலி நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் என்ன நானே சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கடுத்து இந்த ஐபிஎஸ் கிளர்க்கை ஒட்டி இருக்கும்போது தான், இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும்போது தான் ஜொமேட்டோவுக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணேன். திருநெல்வேலியில் வந்து எந்தெந்த இடத்துலையோ ஒர்க்லாம் தேடி பார்த்தப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு என்னோடய டைமிங்கு செட் ஆகிறது ஜொமேட்டோ மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் அதை சூஸ் பண்ணேன். ஸோ
மித்த நேரங்களில் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறது வேறு. ஆனால் இங்கே இன்ஸ்டியூட் வந்து நான் படித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயமாக ஒரு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock எந்திரிப்பேன், அப்புறம் எல்லாம் கிளம்பி 6 o'clock இன்ஸ்டியூட் வரேன். அப்படின்னா மார்க் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சு காலையில் சாப்பிட்றது, அது வந்து அளவா என்ன என்ன இருக்கும் அந்த இதை வச்சு சாப்பிட்ணும். அப்புறம் மதியானம் படிக்கிறது, அப்புறம் மதியானம் அப்புறம் ஈவினிங் வரையும் படிக்கிறேன். அப்படின்னா ஈவினிங்லேருந்து நைட்டு ஒரு 11 o'clock 11:30 ஆகிடும். நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 12:30 ஆயிடும். அதுக்கடுத்து திருப்பி 5 o'clock எழுந்திரிச்சு படிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 months இந்த மாதிரி தான் போச்சு. ஜொமேட்டோக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், பட் ஜொமேட்டோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு திருப்பி அதே ரொட்டீன் வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ஒரு முடிவெடுத்து போயிருக்கோம் அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக அட்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது சுற்றி இருந்தவங்க அத்தவங்களோட சப்போர்ட்டும் சரி, எனக்கு அதே மாதிரி எங்கே மித்த இடத்துலலாம் வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்க வழக்கம் இருந்துச்சு. ஆனால் சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 months தான் சொல்லப்போனால். இப்போ லாக்டவுன் பீரியட்லாம் நான் கழித்து சொல்கிறேன், எல்லாத்துக்கூடிய பழகினது ஒரு 6 months தான். ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட்ஸும் கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பேர் இதில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு லிஸ்ட்டு பெருசாக போகும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஸ்டாஃப் எல்லாருமே, ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசின ஃபருக் சார் இருக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறக்கும் ஒருத்தர் இருந்தால் தான் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் சொல்லிக்கிறேன். இதுக்கடுத்து எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது 22 ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு 27 முடியறதுக்கு இன்னும் 1 month தான் இருக்குது, இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் வெற்றி என்றைக்கு கிடைச்சாலும் அது பெரிய வெற்றி தான். அது என் விஷயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் இந்த என்னடா நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து ஐபிஎஸ் கிளர்க்குங்கிறது ஒரு பேசிக்கான வேலை தான் பேங்கிங் செக்டரை பொறுத்தவரைக்கும். ஏன்னா SBPO, IBSPO, RBI எல்லாமே PO லெவலில் இருக்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இந்த வேலை கிடைச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும், ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்கு அது பெரிய விஷயமா தோணும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வெற்றி எப்போ கிடைச்சாலும் அது பெரிய வெற்றி தான். ஸோ அதனால் யார் எப்படி ட்ரை பண்ணிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது என்றைக்குமே உங்களுக்கு கைவிடாது. ஸோ அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.